திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெரியகோட்டை ஊராட்சிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் முகாமில் உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன், உடுமலை ஒன்றிய பெருந்தலைவர் மகாலட்சுமி முருகன், பெரியகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பேச்சியம்மாள் பாலசுப்பிரமணியம், உடுமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்கராஜ், உடுமலை நகராட்சி முன்னாள் தலைவர் வேலுச்சாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முகாம் தொடங்குவதற்கு முன் பெரியகோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வருவாய்த்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை உட்பட பல்வேறு துறைகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டன. இந்த அரங்குகளில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை விண்ணப்பங்களாக அளித்தனர். பொதுமக்கள் தங்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்தனர். அதன் பிறகு மனுக்களின் தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளின் அரங்குகளில் மனுக்களை அளிக்க அறிவுறுத்தப்பட்டது. இந்த முகாம் நடைபெறுவது குறித்த தகவல் ஊராட்சி முழுவதும் பரவலாக அறிவிக்கப்பட்டது. ஊராட்சி மன்ற நிர்வாகம் தரப்பில் துண்டு பிரசுரங்கள் மூலமாக இல்லம் தோறும் தகவல் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் முகாமிற்கு வருகை தந்து தங்கள் மனுக்களை அளித்தனர்.